சென்னை சைதாப்பேட்டையில் மழைநீர் வடிகால் சீரமைக்கும் பணிகளை அமைச்சர்கள் ஏ.வ.வ மற்றும் மா சுப்பிரமணியன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அந்த நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையானது தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் மழையானது அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் சென்னை சைதாப்பேட்டையில் மழைநீர் வடிகால் சீரமைக்கும் பணிகளை அமைச்சர்கள் எ.வ.வ மற்றும் மா சுப்பிரமணியன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்து வருகிறோம். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் காண்டிபன் இணைப்பில் இருக்கிறாரும் பேசலாம். காண்டிபன், விவரங்கள். சென்னை அண்ணா சாலை, அதாவது சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய அண்ணா சாலை பேருந்து நிலைய, சைதாப்பேட்டை பேருந்து நிலையத்திற்கு எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய இந்த சாலையில தான் தற்போது அமைச்சர்கள், இரண்டு அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் ஏ.வ.வ ஆகியோர் வந்து ஆய்வினை மேற்கொண்டு இருக்காங்க. மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பா இவங்க ஆய்வு பண்ற இடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த மழைநீர் வடிகால் பணியானது நெடுஞ்சாலைத்துறை வந்து செய்து கொடுக்க வேண்டிய ஒரு பணி. இந்த பணி இப்ப தற்போது எந்த நிலையில இருக்கு, தற்போது இந்த சைதாப்பேட்டையில இருக்கக்கூடிய இந்த பஜார் சாலையில இருக்கக்கூடிய மழை நீரானது தேங்குது. இந்த தண்ணி தான் இந்த வழியை கொண்டு போறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. ஏறக்குறைய இந்த பணி வந்து முடிந்திருக்க வேண்டிய நேரம் வந்து வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிதான் அமைச்சர் சொல்லியிருக்காரு. என்ன காரணம்னாக்கா, இது நெடுஞ்சாலைத்துறை மேற்கொள்ள வேண்டிய பணின்றதுனால இத்தனை நாள் வந்து வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க. சைதாப்பேட்டை பஜார் சாலையில தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து அண்ணா சாலையில இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இந்த மழைநீர் வடிகால் இந்த கால்வாய் வழியாக கொண்டு போறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. இதுக்கு வந்து இந்த இரண்டு இணைப்பை வந்து ஏற்படுத்துவதற்கு உண்டான ஆய்வினைதான் தற்போது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஏ.வ.வவும் மா சுப்பிரமணியமும் வந்து தற்போது ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏறக்குறைய 550 மீட்டர் தொலைவுல வந்து இந்த இணைப்பு வந்து மேற்கொள்ள இருக்காங்க. குறிப்பா வந்து சேஷாசலம் தெருவில் இருக்கக்கூடிய மழைநீர், பஜார் சாலையில் இருக்கக்கூடிய மழைநீர், இதை எல்லாமே கொண்டு வந்து அருகாமல் இருக்கக்கூடிய ஜோன்ஸ் ரோடு பக்கம் கொண்டு போறதுக்கு தான் திட்டமிட்டு இருக்காங்க. அதுக்குண்டான ஆய்வு பணி தான் தற்போது இரண்டு அமைச்சர்களும் மேற்கொண்டு வராங்க. அப்படி தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.